ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமில் தம்பு. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்கு தான் நம்ம வந்து போக போகிறோம். இது ஒரு ஹிடன் ஸ்பாட்னே வந்து சொல்லலாம். இத்தனை வருஷமாக லோக்கலில் இவ்வளோ அழகாக ஒரு இடம் இருந்திருக்கு, பட் எங்களுக்கு தெரியவும் இல்லை, நாங்கள் போனதும் கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்து வந்திருக்கோம். என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா, சித்தன்குட்டை அப்படிங்கிற இடத்துக்கு தான் நம்ம வந்து போக போகிறோம். ஸோ இந்த இடத்துக்கு எப்படி ரீச் ஆகணும் அண்ட் இந்த இடத்த வந்து ஃபுல்லாக நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பராக ஜாலியாக இருக்க போகுது இந்த வ்ளாக். ஸோ கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சித்தன்குட்டை போகிறதுக்காக கிளம்பியாச்சு. நாங்கள் ஈவினிங் வந்து ஒரு 4:00 அந்த டைமுக்கு தான் வந்து கிளம்பினோம். ஸோ அப்போ தான் வந்து வெயில் இல்லாமல் கிளைமேட் அங்கே போய் என்ஜாய் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால ஒரு நாங்கள் ஒரு ஈவினிங் டைம் வந்து கிளம்பியிருந்தோம். ஸோ குட்டீஸ் எல்லாருமே கூப்பிட்டுட்டு தான் வந்து போக போகிறோம். இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் அப்படிங்கிறனால பைக்கில் தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். நாங்கள் மட்டும் கிடையாது, எங்கள் கூட அக்கா அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்து வரப்போகிறாங்க. ஸோ ஆன் த வேல அப்படியே நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. சித்தன்குட்டைக்கு எப்படி போகணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேட்டுப்பாளையம் டு சத்தி அந்த ரோட்டில், மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா பெத்திக்குட்டை அப்படிங்கிற ஊர் இருக்குது. ஸோ நம்ம பெத்திக்குட்டைக்கு போயிட்டோம் அப்படின்னா அங்கேருந்து நம்ம சித்தன்குட்டைக்கு ஒரு 6 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பெத்திக்குட்டையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஆற்றுக்காடு அப்படிங்கிற ஒரு ஹிடன் ஸ்பாட் வீடியோ கூட நம்ம வந்து போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோ யாராவது பார்க்கல அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற, செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பெத்திக்குட்டைக்கு வந்தாச்சு. ஸோ பெத்திக்குட்டை ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே வந்து ஸ்ரீ கணபதி பேக்ஸ்னு ஆப்போசிட்டில் இருக்கும். அதுலக்கு பக்கத்துலேயே வந்து இந்த ரோடு வந்து கட் ஆகும். ஸோ அந்த ரோட்டுக்குள்ளேயே நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். முன்னாடியே போர்டு கூட வச்சுருக்காங்க பாருங்கள், சித்தன்குட்டை இங்கேருந்து வந்து 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இருக்கு. நம்ம அதுக்கப்புறம் எங்கேயுமே கட்டாக தேவையில்லை. இதே ஸ்ட்ரெயிட் ரோட்ல நம்ம 6 கிலோமீட்டர் உள்ள போயிட்டு அந்த தண்ணி கிட்ட போற இடத்துல மட்டும்தான் நம்ம ஒரு கொஞ்சம் மண் ரோடு மாதிரி இருக்கும், அந்த இடத்துல மட்டும் தான் கட்டாகணும். மற்றபடி இங்கிருந்து ஸ்ட்ரெயிட் ரோட்ல தான் நம்ம வந்து டிராவல் பண்ணி போற மாதிரி இருக்கும். போற வழியுமே அவ்வளோ சூப்பரா, ஃபுல்லா கிராமம், விவசாயம், அந்த இடமே பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும். அது ஒரு ஈவினிங் டைம் அப்படிங்கறனால வேற மாதிரி இருந்துச்சு. ரோடே வந்து டிராவல் பண்றதுக்குமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸோ இந்த தார் ரோட்லேயே எண்டுக்கு நம்ம வந்தோம் அப்படின்னா சித்தன்குட்டையிலேருந்து இந்த மண் ரோடு தார் ரோடாக இந்த இடத்துல மட்டும் பிரியும். ஸோ இதில் வந்து மண் ரோடில் நம்ம உள்ளே ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கேருந்து நீங்கள் வியூ பார்க்கும் போதே உங்களுக்கு அந்த தண்ணி இருக்கிற இடம் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கப்புறம் அட்ரஸ் கேட்கணும்னு கூட இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக இந்த ரோடு கொஞ்சம் இந்த இடத்துல மட்டும் மோசமாக இருக்க மாதிரி இருக்கும். பட் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் தூரம்தான், அதுக்கப்புறம் நம்ம தண்ணி இருக்கிற இடத்துக்கு வந்து ரீச் பண்ணிடலாம். ஸோ எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். அகரன் இந்த தடவை வந்து எங்கிட்ட சொல்லி வந்திருக்கேன் எல்லார்கிட்டையுமே, நான் வந்து தண்ணியை பார்த்து இந்த தடவை அழுக மாட்டேன், கண்டிப்பாக சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ நம்ம போயிட்டு வந்து பார்க்கலாம் அவன் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுறான் அப்படின்னு. ஸோ நமக்குமே ஒரு சில ஸ்பாட்லாம் பார்த்தோன்னே நம்மளை மறந்து நம்மளே என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இல்லையா. ஸோ இந்த இடம் பார்க்கறதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா செம சூப்பராக சீனிக்காக இருக்குது. ஸோ இவ்வளோ சூப்பரான ஒரு ஹிடன் ஸ்பாட்டை வச்சுக்கிட்டு நம்ம அந்த ஊர் இந்த ஊருன்னு எங்கெங்கேயோ வந்து போயிட்டுருக்கோம், பக்கத்தில் இவ்வளோ சூப்பராக இடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்த உடனே எல்லாருக்குமே அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. இது வந்து ரொம்ப பெரிய இடம். நம்ம எங்கே வேணால் பார்த்திங்கன்னா வண்டியை நிறுத்திட்டு நம்ம எங்கே வேணால் குளிக்கிறது, விளையாடுறதுன்னு என்ன வேணால் வந்து பண்ணிக்கலாம். ஸோ சண்டே அன்னைக்கு நாங்கள் போயிருந்தோம் அப்படிங்கிறனால அது ஒரு ஈவினிங் டைமுங்கிறனால நிறைய ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலிஸோடலாம் வந்து முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இருந்தாங்க. சரி நாங்கள் இன்னும் கொஞ்சம் உள்ளே போயிடலாம், அப்போ வந்து பெருசாக யாரும் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறனால கொஞ்சம் கரெக்டான ஸ்பாட்டை வந்து தேடிட்டு இருந்தோம். நீதான் டோரா, வேற யாரு? சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்குல்லக்கா. ஃபிஷ் எல்லாம் கிடைக்குமா என்ன? ஆமா, செம்ம இடமா இருக்கு. ஊர்ல இருந்து ஒரு எங்க அம்மா வீட்டுல இருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 கிலோமீட்டருக்கு கூட இருக்காது, ஆனால் இவ்வளோ சூப்பராக இருந்திருக்கு. நாங்கள் இது வரைக்கும் இங்கேயுமே வந்தது கிடையாது. சூப்பராக இருக்குது இடம். நான் உங்களுக்கு அங்கே பக்கத்தில் போயிட்டு ஃபுல் வியூ காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். தோட்டம் போட்டிருக்காங்க. இங்கே இருந்து இருக்கு பாருங்க, அந்த லாஸ்ட்ல இருந்து இருக்கு.
அப்படியே ஃபுல்லாக பாருங்க இங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இங்கிருந்து தான் தண்ணி எடுக்கிறதுக்கு பாருங்க எல்லாம் அந்த ஓஸ் போட்டு மோட்டார் எல்லாமே போட்டிருக்காங்க. போ அகரன் போ, முன்னாடி போ, அக்காங்களா போயிட்டாங்க பாரு. இங்க பீச் மாதிரிலாம் கிடையாது அகரன், தண்ணி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாரு, வேற மாதிரி இருக்கு இடம், சான்ஸே இல்லை. செம்ம சூப்பராக இருக்கு. அதுவும் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளாக தொடர்ந்து மழை வந்துட்டே இருக்கனால கிளைமேட்டும் இங்கே சூப்பராக இருக்கு. இங்கே பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்க. அங்கே அந்த சைடு இன்னும் இருக்கு, அங்கேருந்து இந்த ஃபுல்லாக இதுதான் ஃபுல்லாக விவசாயத்துக்கு வேணுங்கிற தண்ணி பாருங்க. ஃபுல்லாக அவங்க அவங்க பைப் போட்டு மோட்டார் போட்டு எடுத்துருக்காங்க. அந்த பக்கம் போகலாம், ரொம்ப பெருசாக இருக்கனால நம்ம எந்த சைடு வேணால் வந்து போகலாம். செம்மையாக இருக்கு. ஓ அது வந்து கோயிலாம், ஏதோ கெஸ்ட் ஹவுஸ் மாதிரியா வீடா என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு தீவு மாதிரி சென்டர்ல அது மட்டும் பாருங்க தனியா இருக்கு. ஏ கீழே சேரா இருக்கு பாத்து இரு, இங்க ஃபுல்லா பைப்பா இருக்குடா, வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு. ஸோ அக்காங்க பசங்க எல்லாமே அந்த மோட்டார் வண் பைப்பு போட்டிருந்த இடத்துலேயே வந்து குளிக்கலாம் விளாட்லாம் அப்படிங்கிறதுக்காக அங்கேயே வந்து இருந்தாங்க. ஸோ நானும் அவரும் மட்டும் சரி உள்ள வரைக்கும் போய் அங்கேயும் இடம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ பைக்கில் தான் உள்ள வரைக்கும் போகிறோம். ஸோ உங்களுக்கு இங்கேருந்து அந்த வியூ பாருங்க, பின்னாடி ஃபுல்லாக மலை, சுற்றியும் தண்ணி, இடையில வந்து ஒரு தீவு மாதிரி அந்த இடம் தெரியுது இல்லையா. நான் ஒரு கோவிலோ இல்லை வீடோ ஏதோன்னு சொல்லி உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அது என்னன்னு வந்து எங்களுக்கு தெரியல. ஸோ பக்கத்தில் போயிட்டு நம்ம பைக்லேயே போகலாம், ஏன்னா இப்போ மழை காலம் இல்லை, அதனால தான் இங்கெல்லாம் தண்ணி இல்லாமல் இருக்குது. மழை காலமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இது ஃபுல்லாகவே தண்ணி முன்னாடி வரைக்குமே வந்துடும், நம்ம இந்த அளவுக்கு உள்ளே வந்து போக முடியாது. இப்போ சம்மர் டைம், அப்பப்போ மழை வந்தாலுமே பார்த்திங்கன்னா பெருசாக நமக்கு அந்தளவுக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குங்கிறனால தண்ணி வந்து கொஞ்சம் உள்ள வரைக்கும் போயிடுச்சு. அதனால வண்டியில் நம்ம உள்ள வரைக்குமே வந்து ட்ராவல் பண்ணி எடுத்து போய்க்கலாம். ரோடுமே வந்து இந்த வழியுமே வந்து அந்தளவுக்கு சேரா ஏதாவது வண்டி மாட்டிக்கிற மாதிரிலாம் கிடையாது, நல்லா தான் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ நம்ம அந்த கோயில் வரைக்கும் முன்னாடி போயிடலாம், போயிட்டு நம்ம அங்கே கோயில் வந்து எப்படி இருக்குது அதையும் வந்து பார்த்துட்டு அதை சுற்றி இருக்க இடத்தையும் உங்களுக்கு வந்து காட்டுறேன். பிள்ளையாரப்பா பிள்ளையாரப்பா காப்பாத்துங்க. ஆமாம் பிள்ளையாரப்பா, அருள்மிகு கருப்பண்ண சுவாமி திருக்கோயில், கோயில் பூட்டி இருக்கு. சித்தன்குட்டையோட அருள்மிகு கருப்பண்ண சுவாமி திருக்கோயில், எனக்கு தெரிஞ்ச மழை எல்லாம் வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி அதிகமாச்சுன்னா அது க்ளோஸ் ஆகிடும் நினைக்கிறேன். சாமி தெரியுதா, இங்கே பாருங்க இங்கே தெரியுற மழை ஓதி மலை. நம்ம அதுக்கு முன்னாடி தான் அம்மா ஊர், அங்கேருந்து தான் வந்திருக்கோம். சூப்பராக இருக்கு பாருங்க சென்டர்லாம் இந்த கோவில். சைடு பாருங்க முன்னாடி வந்து ஒரு பிள்ளையார் கோவில் வந்து இருக்கு. ஸோ அதை தாண்டி அந்த படிக்கட்டு எல்லாமே வந்து மழை தண்ணி அந்த இதனாலே என்னன்னு தெரியல, அப்படியே மெயின்டைன் பண்ணாமல் எல்லாம் உடஞ்சி அப்படியே இருக்குது. நம்ம அதிலையாக ஏறி உள்ளே போனோம் அப்படின்னா பூட்டெல்லாம் போடல, சும்மா அந்த கேட்டில் வந்து அந்த கம்பி மாதிரி தான் போட்டு விட்டுருந்தாங்க. சரி அவர் வந்து உள்ளே சாமி கும்பிட்டு வர அப்படிங்கிறக்காக ஓப்பன் பண்ணி போனார். ஸோ சாமி பார்த்திங்கன்னா கருப்பராயர் சாமி இருக்கு இல்லையா, கருப்பண்ண சுவாமி, அது அந்த சாமி தான் வந்து இங்கே இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது, ஆனால் உள்ளே வந்து சூப்பராக நல்லா மெயின்டைன் பண்ணி நீட்டாக பார்த்திங்க அப்படின்னா கோயிலுக்குள்ளே வச்சுருக்காங்க. Thank you.
கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். அதுக்கு சைடில் இருக்கிற இடம் அந்த வியூ உங்களுக்கு காட்டுற எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இங்கெல்லாம் இப்போ தண்ணி இல்லாதனால அப்படியே அந்த பாறைப்பாறையாக கல்லுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ தண்ணி இருந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த கோயிலை சுற்றியுமே வந்து ஃபுல்லாக தண்ணி வந்துடும். அதுக்கப்புறம் பரிசெல்லாம் அந்த மாதிரி வந்து தான் சாமி கும்பிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ சம்மர் டைம் தண்ணி கொஞ்சம் உள்ள வரைக்கும் போயிட்டனால இடம் இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இருக்கு. ஸோ இங்கேயுமே வந்து ரொம்ப க்ளீனாக காற்று இந்த பக்கம் அடிக்கிறதுனால பார்த்திங்கன்னா அலை இந்த இடத்துல வந்து தண்ணி வந்து அலை மாதிரி கல்லெல்லாம் மோதிட்டு இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. ஸோ நம்ம வந்தோம் அப்படின்னா சூப்பராக இங்கே வந்து உட்காந்து நீட்டாக எல்லாமே வந்து விளையாடிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நீட்டான சூப்பரான ஸ்பாட்டாக இருக்குது. செம சூப்பராக இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப நல்லா இருக்குது இந்த இடம். பின்னாடி இந்த கோவில் இல்லாத விட செம பியூட்டியா இருக்கு. சென்டர்ல சூப்பரா இருக்கு இந்த ஸ்பாட். கண்டிப்பா எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணுவேன். எல்லா நாளுமே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. சூப்பரா இருக்கு. செம காத்து கிளைமேட் அப்படியே ஒரு எப்படி பாருங்க என்ஜாய், செம என்ஜாய் பண்ணலாம். அக்காங்க பசங்க எல்லாமே முன்னாடி நம்ம அந்த மோட்டார் பைப்பு கிட்ட காட்டினோம் இல்லையா, அங்கேயே வந்து தண்ணியை பார்த்த உடனே விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து இங்கே ஃபுல்லாக அந்த கோவில் அந்த இடத்த சுற்றி ஃபுல்லாக பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு செம சூப்பராக இருந்துச்சு. இங்கே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சான்ஸே இல்லை. செம சூப்பராக இருக்குது. நம்ம அப்படியே இங்கிருந்து இனி பைக்கில் போகாமல் நான் அவர் முன்னாடி போக சொல்லிட்டேன். நம்ம இங்கிருந்து அக்கா அவங்களாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அது வரைக்கும் நம்ம நடந்தே போகலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த இடத்துல நடக்கிறதுக்குமே. இப்போ தண்ணி கொஞ்சம் உள்ளே போயிட்டனாலையும் ரெண்டு மூணு நாளாக தொடர்ந்து மழை பெய்யறனாலையும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் கல்லுக்கல்லாக இருந்தாலுமே கீழே வந்து கொஞ்சம் ஈரப்பதமாக தான் இருக்கு. ஸோ நடக்கும் போதுமே நம்ம பார்த்து தான் நடக்கணும். ஸோ ஃபுல்லாக இந்த எண்டு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா தண்ணியாக தான் இருக்கு நமக்கு. இங்கெல்லாம் கால் வந்து தண்ணி இருந்த இடம் போல கால் வந்து புதையுது அப்படியே. இதை பார்த்துதான் போகணும் கேர்ஃபுல்லாக. அவங்க அங்கே இருக்காங்க, இப்போ அங்கே தான் வந்து போக போகிறோம். அந்த கோயில் அந்த இடத்தையெல்லாம் சுற்றி வரதுக்குள்ளே எல்லாருமே வந்து ரெண்டு மூணு ரவுண்ட் உள்ளே போய் தண்ணியில் ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. விளையாடிட்டு முன்னாடி வந்துட்டாங்க. சரி நான் வந்ததுக்கப்புறம் திரும்பவும் போகலாம் அப்படிங்கிறதுக்காக போயிட்டுருக்கேன். நான் வந்து சரி உள்ளே போக வேண்டாம் அப்படிங்கிறனால தான் வேறு ட்ரெஸ் எதுவுமே நான் வந்து போடாமல் நார்மல் குர்த்தா அதுதான் வந்து போட்டுட்டு வந்திருந்தேன். சரி தண்ணியை பார்த்தது என்னாலையும் வந்து அமைதியாக இருக்க முடியல. சரி ரொம்ப உள்ளே போகலைனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு பாதி தூரத்துக்காவது போகலாம் அப்படிங்கிறதுக்காக அப்படியே போயிட்டுருக்கேன்.
கீழே எப்படி இருக்குன்னா மண்ணு மண்ணாகவும் இருக்குது, சேராக இருக்கும் இல்லையா மண்ணு, அந்த மாதிரியும் இருக்குது. கொஞ்சம் கல்லும் அங்கங்கே இருக்குது முன்னாடி மட்டும். ஸோ அந்த இடத்துல லைட்டாக வழுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அங்கே மட்டும் பார்த்து நம்ம போகிற மாதிரி இருக்கும். முன்னாடியே நம்ம வந்து விளையாடணுன்னா தண்ணி அந்தளவுக்கு சுத்தமாக கிடையாது, ரொம்ப சேராக நம்ம கால் வச்சு நம்ம விளையாடும் போதே அந்த சேர் திரும்ப மேலே வர மாதிரி இருக்கும் தண்ணியில் கலந்து. நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ளே லாஸ்ட் வரைக்கும் அங்கே இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல பெரிய ஆழம்லாம் கிடையாது, நார்மலாக தான் இருக்குது. நம்ம அது வரைக்கும் போயிட்டோன்னா தண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ளீனாக இருக்குது, சுத்தமாக இருக்குது. நம்ம அங்கே போயிட்டோம் அப்படின்னா விளாட்றதுக்கும் நம்ம குளிக்கிறதுக்கு எதுக்குனாலுமே வந்து நல்லாயிருக்கும். அகரன் தான் நம்ம மெயினாக வந்து சொல்லணும். ஸோ அவன் எந்த கடைசியாக எனக்கு பின்னாடி எவ்வளோ தூரத்தில் இருக்கான் பாருங்கள். எனக்கு அதை பார்த்து தான் ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு, ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. அழுகவே இல்லை, அவனே ஜாலியாக அந்த எண்டு வரைக்கும் போயிட்டு முன்னாடி வரைக்கும்னு சொல்லிட்டு அவனே ஜாலியாக விளையாடிட்டு இருந்தான். எனக்கு பார்த்தோன்னே செம சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. அதனால் நான் முன்னாடியே நின்றுட்டு அவனை பார்த்து அவன் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டே பார்த்துட்டு இருந்தேன். கீழே இன்னொரு விஷயம் என்னென்னா, மீன் இங்கே நிறையா இருக்கிறனால இங்கே ஸ்பாக்கெல்லாம் போகணும்னு அவசியமே இல்லை. இங்கே வந்தீங்கனாலே அந்த மீன் கடிக்கிறதுலேயே வந்து எல்லாமே கால் வந்து க்ளீன் ஆகிடும். இந்த மாதிரி பண்ண சார் சொல்லிருக்காருல்ல அகரன், கையில பண்ண, இப்படி கையில எப்படி பண்றா, இப்படி பண்ணும்ல. வாவ் மகி சூப்பர்டா. அவங்களா ஹீரோயின் மாதிரி இப்படி தூக்கி போடுவாங்க. அகரன் கமா, நல்லா ஃபாஸ்டா அடிக்கணும், கால் நல்லா ஃபாஸ்டா அடிக்கணும், அப்பதான் ஸ்விம் பண்ண முடியும். வாவ் ஃப்ளோட் ஆக போறேன் அகரனே, தண்ணியில ஃப்ளோட் பண்ணுங்க, அப்படியே உடம்ப லேசா வச்சுட்டு ஃப்ளோட் பண்ணுங்க. வாவ் சூப்பர் மெயில். சூப்பர் மெயில். நான் எப்படி போ, உள்ள போ, இந்த பக்கம் வா, இந்த பக்கம் ஆளம் இல்லை, இப்படி வா, உள்ள வா, அப்பதான் ஸ்விம் பண்ண முடியும். ம், பண்ணு, கால் தூக்கிக்கோ. சரி ஓகே. வாவ் அகரன், வா அப்பா கிட்ட போல, வா சுந்தரப்பாட்ட போலாம். ஓகே ஓகே, நீங்களே போங்க, நீங்களே போங்க, நான் உங்களை எதுவுமே சொல்ல பண்ண மாட்டேன். இந்த இடத்துல ரொம்ப சேரா இருக்கு, ஃபுல்லா நனைஞ்சிருமே. எல்லாருமே ஜாலியாக வந்து விளையாடிட்டு குளிச்சுட்டு எல்லோரும் மேலே வந்துட்டோம் இப்போ. ஸோ குட்டீஸ்க்கு எல்லாம் தொடச்சி விட்டு ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணி விட்டுட்டோம். எனக்கு உள்ளே குளிக்கிற வரைக்கும் தெரியல, மேலே வந்ததுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி நம்ம வீட்டுக்கு போயிட்டு ஒரு தடவை வேணால் குளிச்சிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் மட்டும் பண்ணி விட்டுட்டோம் குழந்தைங்களுக்கு. ஸோ நாங்கள் வந்து வீட்டிலேருந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருந்தோம், டீ, சிப்ஸு, பிஸ்கெட்டுன்னு சொல்லிட்டு. முன்னாடியே நிறைய குட்டி குட்டி மீன்க பார்த்தோம். சரி லைட்டாக கொஞ்சம் பிஸ்கெட்டை பிச்சு போடலான்னு போட்ட உடனே எல்லாம் மீனுமே அந்த இடத்துல ஓடி வந்துருச்சு பாருங்க. உள்ள எந்த அளவுக்கு முன்னாடி இது கரை முன்னாடியே அந்த கல் இருக்கிற இடத்துலயே இவ்வளோ மீனுங்க இருக்கு. உள்ள இன்னுமே பெரிய பெரிய மீன்கள் நிறைய வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் முடிஞ்சா நாங்கள் வந்து ஃபிஷிங் அந்த மாதிரி ட்ரை பண்ணலான்னு யோசிச்சிருக்கோம், பட் பார்க்கலாம் எப்படின்னு. சன்செட் இங்கிருந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கரெக்டாக நாங்கள் விளையாடி முடிச்சுட்டு இந்த முன்னாடி கரை கிட்ட கல்லு கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே மெதுவாக அந்த சன்செட் அந்த கோயிலுக்கு ஒட்டியே வந்து ஆகிற வியூ வந்து வேற மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு சன்ரைஸ் சன்செட் ரெண்டுமே இங்கிருந்து பார்க்கறதுக்கு வந்து செம ஸ்பாட்டாக இருக்கும் போல். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் நாங்கள் அதை வந்து பார்த்தோம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வியூ இங்கிருந்து சன்செட் வந்து பார்க்கறது. ஸோ அவ்வளோதான், எல்லாருமே மேலே வந்தாச்சு. வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாருமே சாப்பிட்டுட்டு
ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து எடுத்தோம். ரொம்ப சூப்பராக வந்து வந்திருந்துச்சு. அது சன்செட் ஆகிற அந்த லைட்டிங் ஆப்போசிட்டில் நின்று எடுக்கும் போது அந்த ஷேடிங் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ எல்லாமே முடிச்சுட்டு சரி இன்னைக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பரிசல் கூட இருக்கு, மீன் பிடிக்கெல்லாம் போவாங்களே அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக அவங்க வந்து வச்சுருக்காங்க. பட் நம்மளை கூப்பிட்டு போவாங்களா என்னன்னு தெரியாது. ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் டைம் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்காக ட்ரை பண்ணி பார்க்குறேன். முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம அதில் வந்து போகலாம். ஸோ இங்கேருந்து வந்து கிளம்புறதுக்கு மனசே இல்லை யாருக்குமே. பட் டைம் ஒரு ஈவினிங் 6 மேலே ஆயிடுச்சு, அதனால வந்து கிளம்பிட்டோம். ஸோ கண்டிப்பாக இந்த விலாக் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும், என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.